Now we've spoken about effective communication and what it means, but the main thing is, how do you resolve conflict using effective communication as a tool? Yeah, that is a very good question. In any relationship, conflict resolution and conflict management. Conflict na difference in opinion. Conflict na difference in ideas and misunderstanding. Aaradhukku munnadi irukkiradhu dhaan conflict. When you don't agree to a point of view, then it is conflict. So on the conflict resolution, conflict vandu pala reasons kaga varum. Work la, family life la, structure nala, oru partners kulla structure nala conflict varum. Oru family kulla illa work space la vandu personality conflict varum, ego conflict varum, and values based conflict varum. You know, some will follow certain ethics and values, innorthavanga adha follow panna matanga, adanalae conflict varum. Conflict fact checking nala, your facts are different, my facts are different. You know, adanala conflict varum. I am coming from some other point of view, enoda facta vechittu na pesuren. Your facts are different because you are coming from a different point of view, adanala conflict varum. So conflict vandu pala reason kaga varum. Adha vandu how are we going to resolve it? It is part of our life. In personal and professional life, conflict kandippa varum. Ana adha resolve pandradhula dhaan nammaloada success um effectiveness um irukku. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், கான்ஃப்ளிக்ட்டை வந்து இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ மெனி பீப்புள் வில் சே சைலண்ட்டாக நான் குவாய்ட்டாக இருப்பேன், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இல்லை அதுவே ப்ராப்ளமே காணமாக போயிடும். ஒன்று அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க, அதனால நான் குவாய்ட்டாக இருப்பேன். ஐயோ பேசுனா இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும், ப்ராப்ளம் தானாக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது, அது ரெண்டுமே தப்பு. அந்த கான்ஃப்ளிக்ட்ல வந்து அவாய்ட் பண்ண முடியாது. யூ கேனாட் அவாய்ட் த இஷ்யூ, யூ கேனாட் பி சைலண்ட் அபவுட் இட், யூ கேனாட் பிஹேவ் லைக் இட் இஸ் கோயிங் டு டிசப்பியர் ஆன் இட்ஸ் ஓன். இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். யூ ஹாவ் டு பி பிரேவ் இனஃப் டு ஃபேஸ் இட் டில் யூ ஃபேஸ் இட். அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து பிரேவா ஃபேஸ் பண்றது? ஏன்னா எவ்வளவோ கான்ஃப்ளிக்ட் இருக்கும், பர்சனல் லைஃப்ல இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கும், எவ்வளவோ கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை பயப்படக்கூடாது, யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஃபேஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. வென் யூ How can you overcome your anxiety and fear, conflict resolve பண்றதுக்கு முன்னாடி adequate preparation. Because you have a conflict in a way, your ground, you have to prepare why there is a conflict. So you prepare for the conversation. You get ready for the conversation and you get prepared. அதுக்கு அப்புறம் கண்டிப்பா you have to go address it. நான் சொன்ன மாதிரி அதை அவாய்ட் பண்றதோ இல்லை சைலண்டாக இருக்கிறதோ சொல்யூஷன் கொடுக்கவே கொடுக்காது, தானாக விலகி போகாது. You have to face it, you have to get prepared and you have to address it. அட்ரஸ் பண்ணும்போது சண்டை போடுறதுக்காக நம்ம அட்ரஸ் பண்ணலை. வி ஆர் கோயிங் டு சிட் அண்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன், அ டிஸ்கஷன், அ கிளியர் கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங் அண்ட் தென் கம்மிங் டு அ ஆஸ் ஐ கெப்ட் டெல்லிங் ஆன் த காமன் கிரவுண்ட் ஆஃப் ரிசால்விங் இட். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ மேஜிக் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் வந்து இட்ஸ் மேஜிக், இட் கேன் ரிசால்வ் எனி திங். எதை வேணாலும் சால்வ் பண்ணிடலாம் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்தா. அதை வந்து கரெக்டாக அந்த டூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்டே வராது. கான்ஃப்ளிக்ட் வரும்போது தோஸ் ஆர் ஓன்லி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இன் லைஃப், இன் ஒர்க், இன் லைஃப், தட் வில் ஹேப்பன் ஆல் த டைம். பட் அது இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அப்பப்போ டிரான்ஸ்பரண்டாக கம்யூனிகேட் பண்ணிடுறேன். ஐ ஆல்வேஸ் சே இன் ஹவ் இன் அட் ஹோம் ஆர் அட் ஒர்க் இன் ஆஃபீஸ் அண்ட் வித் மை கலீக்ஸ் ஆர் வித் எவ்ரிபடி ஈவன் வித் த கஸ்டமர்ஸ், நெவர் ஸ்லீப் வித் அ ப்ராப்ளம். ஆல்வேஸ் யூனோ ஹாவ் அ கம்யூனிகேஷன். நம்மளா உன்னை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கெட் இட் வெரிஃபை, ஜஸ்ட் பிக் அப் யுவர் கால் ஆர் டெக்ஸ்ட் ஆர் ஜஸ்ட் சென்ட் அ மெயில் ஆர் விச் எவர் ஃபார்ம் வாட் எவர் யூ ஆர் இன். ஆல்வேஸ் கம்யூனிகேட் அண்ட் கெட் இட் கிளாரிஃபைட். யுவர் அசம்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் எனிமி. கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் ஹேஸ் டு பி டன் ஆல் த டைம் அண்ட் தட் இஸ் வித் அ பிரிட்ஜ் கால், மேஜிக் பிரிட்ஜ் கால் கம்யூனிகேஷன், வெரி இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் நம்மளால ரிசால்வ் பண்ணலாம். And what issue according to you, இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அண்ட் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது ஹவு வுட் யூ ரிசால்வ்? The one thing that I've learned working with different people and understanding different people the older we get is that clear communication is such an amazing power tool that we take for granted for most of our life. We don't think that can solve anything, but that genuinely is the first step to any solution. Communication is this tool used to build a relationship constructively rather than tearing it down. Instead of yelling at the person, fighting with them and just ending something, this helps you build on that relationship. Using communication to acknowledge your differences, overcome them in a timely manner is very important. Like you said, you can't just
wish for something to go away or wish for something to deal with itself, failing to deal with it then and there and acknowledging the issue and being like, okay, there is an issue, let's talk about it, let's get it out of the way. If you don't do that and if you just let it blow over, then it's going to become a much bigger mess and it's going to become much harder for you to clean it up. So I definitely believe that you should never beat around the bush. I think anyone who's passive aggressive, using the silent treatment, for example, or saying, oh, I'll just drop little hints and the person will figure it out, or beating around the bush and not talking about actually what's bothering them, that is the biggest mistake they can do while communicating their issues. Nobody is a mind reader. So if you need something or if you want someone to know something, speak up. I personally interacted with so many people that are either too passive aggressive or too egoistic in a conversation where they want the other person to reach out first. They want the other person to figure it out first. They think that they're too big to say something or do something about it. They hope to just push it under the rug and for it to deal with itself, but that's not how healthy communication works. Reaching out to the person doesn't mean that you're accepting defeat in any way. It actually means that you're stronger and more mature. You have a sense of value for your own time and your own peace of mind and your own well-being if you're willing to take that first step and address the issue head on. Very well said. It makes me think so much. Yes, when you go to resolve something, it is you respecting your feelings because you're going through agony. You want to relieve yourself first. So, Adhanamma, when you have that self-love, you will treat yourself well. Exactly. So, if something is hurting you, you will go address it first so that you relieve yourself and the other person of that agony, which is Worth the drama of just keeping aside and dealing with it when it blows over. Using effective communication to resolve anything deals with two major things. It makes your point very clear. It makes you understand yourself better as a human being. And the second thing is it opens up this healthy environment for open discussions and conversations. It creates a positive space for you to deal with your issues. So like we said, be mindful of your body language, stay calm, stay processed, maintain eye contact, don't judge them. But over everything else, know who you're talking to, take a step back, prepare what you have to say. I always do this where I go and create a notes page. And I always take down notes of what I want to say because in that second, it's very easy for you to get carried away, get heated up and just say something you don't mean and you don't want to do that. So just write a little note, know what you're going to say, stay clear, say, yes, this is how I really feel and this is how I want to communicate my point and just go ahead head first and deal with it. Because as long as you do that, as long as you understand who you're talking to and respect each other's feelings and deal with conflict head on, you're going to keep moving forward instead of feeling stuck somewhere. So I think that's very, very important.